மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை சுற்றிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை ராஜா செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, மழையால் டெல்டா மாவட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதை பத்தின தகவல்களை பதிவு பண்ணுங்க. தற்பொழுது அவர் நாகை மாவட்டம் தலைங்காயிறு ஒன்றியம் அருகில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அருந்தவளப்புலம் கிராமம் என்ற இடத்தில் தற்பொழுது இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார். அங்கு நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த நெற்பயிர்களை பார்வையிட்டு வருகின்றார். நான் பார்த்திருக்கிறோம், காலையிலிருந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் சேதம் உள்ளிட்டவற்றை அவர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார். அதே போன்று வீடுகள் சேதமடைந்தது, மலை சூழ்ந்த வீடுகள் உள்ளிட்டவற்றை பார்த்து தேவையான நடவடிக்கைகளும் அதே போன்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றார். அந்த வகையில் தற்பொழுது நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகின்றார். நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஹெக்டேருக்கும் மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. ஒரு 4-5 நாட்களாகவே இதே நிலைமை அங்கு நீடித்து வருகின்றது. தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நெற்பயிர்களினுடைய சேதம் என்பது அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த நெற்பயிர்களுடைய நிலவரம் என்ன என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு அங்கு விளக்கி கூறி வருகின்றார். அதனுடைய புகைப்படங்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதையும் அந்த மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடியதையும் அவற்றையும் முதலமைச்சருக்கு விளக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று நேரடியாகவும் களத்தில் அந்த கிராமத்தில் இருந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிலவரத்தையும் பார்த்திருக்கின்றார். இதற்கிடையில் இந்த தொடர் கனமழையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 423 வீடுகள் சேதமடைந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து இருக்கின்றது. அந்த இந்த வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட அந்த கனமழையின் பொழுது வீடுகள் சேதமடைந்திருப்பதற்கு புதிய வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஆணையையும் முதலமைச்சர் இங்கு வழங்கியிருக்கின்றார். இதில் முதற்கட்டமாக 10 நபர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக அந்த ஆணையை வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கியிருக்கின்றார். மற்றவர்களுக்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகின்றது. முதற்கட்டமாக 10 நபர்களுக்கு முதலமைச்சரே அந்த வீடு கட்டுவதற்கு இருக்கின்றார். அதே போன்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அரிசி உள்ளிட்ட உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த இடத்தில் ஆய்வு செய்த போது வழங்கியிருக்கின்றார். தங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராஜா.